நினைவு கூறுதலின் தியானங்கள். ஒன்று பிப்ரவரி 1885, பக்கம் 202. தலைப்பு: நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. ஆதார வசனம்: 1 கொரிந்தியர் 5:7-8. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்கப்படவும். யூதர்களுடைய 7 நாட்களுள்ள பஸ்கா பண்டிகையானது இந்த வருடத்தில் 1885 மார்ச் 31 துவங்கி ஏப்ரல் 7 முடிவடைகின்றது மற்றும் இது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை புசிக்கிறவர்களுக்கு வரும் பூரணமும் நித்தியமுமான தூய்மைக்கும் சந்தோஷத்திற்குமான நிழலாய் இருக்கின்றது. நமது பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டுள்ளபடியினால் நாம் அனைவரும் அவரால் உண்டான புண்ணியத்தில் விசுவாசத்தினால் பங்கெடுத்துள்ளபடியினால் நாம் தேவனுக்கு முன் தொடர்ந்து பலி கூறவும் சத்தியத்தை புசிக்கவும் சகல பாவமாகிய புளிப்பை, அதாவது துர்குணம் மாய்வாளம் முதலியவைகளை முற்றிலுமாக அலைந்து போடத்தக்கதாக பவுல் போதிக்கின்றார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மரணமும் மற்றும் அதை புசித்தலும் தான் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வாரம் அளவும் நீடிக்கக்கூடிய பஸ்கா பண்டிகைக்கான காரணமாக அல்லது அடிப்படையாக காணப்பட்டது. பண்டிகை வாரத்திற்குரிய முந்தின நாளில் ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுகின்றது மற்றும் இது இயேசுவினுடைய மரணத்திற்கு நிழலாய் இருக்கின்றது. ஆகையால் சிலுவை மரண நாளுக்கான ஆண்டு நிறைவு நாளானது இந்த வருடத்தில் மார்ச் 30 அன்று யூத நேரத்தின்படி மதியம் முதல் பிற்பகல் 3 வருகின்றதாக இருக்கின்றது மற்றும் இதற்கு முந்தின சாயங்காலம் இதுவும் யூத நேரத்தின்படி அதே நாளாக இருக்கின்றது. ஏனெனில் அவர்களுக்கு நாளானது சாயங்காலம் 6 துவங்குகின்றதாய் இருக்கின்றது. அதாவது மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை அன்று சாயங்காலத்தில் 6 முதல் 10 வரை ஆட்டுக்குட்டி அளிக்கப்படுவதற்கும் பஸ்கா போஜனத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கும் மற்றும் புசிப்பதற்கும் செலவிடப்படுகின்றது மற்றும் இதற்கு பின்னர் நமக்காக பிற்கப்பட்டு சிந்தப்பட போகின்ற நமது கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அடையாளப்படுத்தும் அப்பம் மற்றும் திராட்சரசம் அடங்கின திராபோஜனமானது சொல்லுத்தமான ஆட்டுக்குட்டியின் இடத்தில் இனிமேல் இடம்பெறப் போவதாக அவரால் தம்முடைய சீஷர்களுக்கு அறிமுகம் பண்ணப்பட்டது. இந்த சின்னங்கள் அப்பம் மற்றும் திராட்சரசம் நிஜமாகிய அவரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அடையாளப்படுத்துகின்றதாய் இருந்தது. தம்முடைய சரீரத்திற்கும் இரத்தத்திற்குமான அடையாள சின்னங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் சீஷர்களுக்கு கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூறி அதை புசிக்கும்படிக்கு கர்த்தர் கூறின போது அது முதல் பஸ்காவின் ஆண்டு நிறைவு நாளானது நிழலான ஆட்டுக்குட்டியை புசிப்பதன் வாயிலாக நினை கூறப்படாமல் மாறாக நிஜமான ஆட்டுக்குட்டியின் இந்த சின்னங்களை புசிப்பதன் மூலம் நினைவு கூறப்பட வேண்டும் என்று கர்த்தர் போதித்ததாக நாம் புரிந்து கொள்கின்றோம். லூகா 22:19. எகிப்தின் அடிமைத்தனத்தில் என்று விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறுவதற்காக இல்லாமல் மாறாக பாவம் மற்றும் மரணத்திலிருந்துதான நம்முடைய விடுதலையை பற்றி நினைவு கூறுவதற்காகவே ஆகும். நிஜமானது ஆரம்பித்து விட்டதென எல்லா விதத்திலும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலன்: ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை குசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26 என்று கூறும் போது இந்த ஆண்டு நிறைவு நாளானது ஆண்டுதோறும் அந்நாளில் ஆசரிக்கப்படும் போதெல்லாம் நாம் கர்த்தருடைய மரணமே நம்முடைய சந்தோஷம் பரிசுத்தம் மற்றும் நம்பிக்கை அனைத்துக்குமான அடிப்படையாக இருக்கின்றது என்பதை தெரிவிக்கின்றவர்களாய் இருப்போம் என்று அப்போஸ்தலன் போதிப்பதாகவே நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தர் வருமளவும் எனும் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை நம்மை வரையறுக்கும் விதத்திலும் மற்றும் நம்முடைய தற்போதைய ஆசரிப்பு சரியற்றது எனும் விதத்திலும் நாம் புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் அவ்வார்த்தைகளுக்கான திட்டவட்டமான அர்த்தமானது கர்த்தருடைய ராகோஜனம் வந்திருந்து அந்த ராஜ்யத்தில் அவர் தம்முடைய நீங்கள் திவ்யசுப
அனுபவத்தின் உரிமைகள், சாத்தியங்கள் மற்றும் சந்தோஷங்கள் எனும் நவமான ரசத்தை பருகும்படிக்கு அழைப்பது வரையாகும். மார்க் 14 அதிகாரம் 25 வசனம், லூக்கா 22 அதிகாரம் 16 வசனங்களை பார்க்கவும். நம்முடைய புதிய வாசகர்கள் அநேகரின் நலன் கருதி நாம் குறிப்பிடுவது என்னவெனில், சில வருடங்களாக இதை ஆண்டுதோறும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிப்பது நம்முடைய வழக்கமாக இருந்து வருகின்றது. அதுவும் கூடுமானவரை நமது கர்த்தரால் இது நிறுவப்பட்ட முதற் தருணத்தின் போதும் மற்றும் ஆதி திருச்சபையாரிடத்திலும் விளங்கின எளிமையானது தேவைப்பட்டும் வருகின்றது. இந்நகரத்தில் இருக்கும் சபையார் வழக்கம் போல் அலிகரி நகரத்தில் உள்ள தெருவில் 101 உள்ள மேல் வீட்டரையில் கூடிக்கொள்ளுவார்கள். கர்த்தருடைய சீஷர்களாய் இருப்பவர்கள் அனைவரையும் பிற்கப்பட்ட சரீரத்தையும் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் மதிக்கும் அனைவரையும் நமக்கான மீட்கும் பொருளை ஒன்றாய் சேர்த்து நினைவு கூறும்படி எங்களோடு கூடும்படி வரவேற்கின்றோம். நம் அனைவராலும் இங்கு கூட முடியாது, ஆனால் நம் அனைவராலும் நமது கர்த்தருடன் கூறிட முடியும். மற்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று உணர்ந்து கொள்ளுகையில், நமது தலையானவருடனும் நமது பிதாவுடனும் ஒருவரோடொருவரும் இருதயத்தினுடைய ஐக்கியத்தில் ஐக்கியம் கொள்கிறோம். எங்கே இயேசுவின் நாமத்தில் 2 அல்லது 3 பேர் கூடிக்கொள்கிறார்களோ அங்கு தலையானவர் காணப்படுவார் மற்றும் அதன் காரணமாக ஆசீர்வாதமும் கடந்து வரும். நமது கர்த்தருடைய சரீரத்தை அடையாளப்படுத்தும் அப்பத்தை பிச்சையில் அவருடைய நியமத்தினாலேயே நாம் இப்பொழுது அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களாக காணப்படுகின்றோம் மற்றும் அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் என பிற்கப்படவும் போகின்றோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு காரணமாக அவரது வழியாக்கப்பட்ட ஜீவனுக்கான சின்னத்தை நாம் பருகுகையில் நாமும் அவருடைய பாத்திரத்தில் பங்கடைவதற்கு மற்றும் இப்படியாக அவரது மரணத்தின் அடையாளத்தில் பங்கு கொள்வதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். அவருடைய கிருபையினால் நாம் அவருடைய பாத்திரத்தில் தானம் பண்ணி பின்னர் அவரது மகிமையில் பங்கு கொள்ளுவோம். மத்தேயு 20:22-23 வசனங்கள். இதையே அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10:16-18 வரையிலான வசனங்களில் குறிப்பிடுகிறார். பலிகளை புசித்த அந்த ஆசாரியர்கள் அந்த பலிகளை செலுத்தினவர்களாகவும் அந்த பலியினால் அடையாளப்படுத்தப்படுகிறவர்களாகவும் காணப்பட்டனர். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, அதனால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 10:16-17 வசனங்கள், திருவிவிலியம். கவனமற்ற விதத்தில் எவரும் இந்த அடையாளங்களில் பங்கு கொள்ளாமல் மாறாக ஜாக்கிரதையுள்ள மற்றும் உண்மையுள்ள இருதயங்களுடனும் ஒவ்வொருவனும் இயேசுவினுடைய பலியின் விரைவாக வரும் பலன்களில் உள்ள தனக்கான பங்கினை மாத்திரமல்லாமல் இயேசுவினுடைய பலியின் விளைவாக பின்பு தனக்கு இயேசுவோடு பலியில் இருக்கும் பங்கினையும் உணர்ந்து கொள்ளுவதற்கு முயற்சிப்போம் ஆக. ஆமென். இனிமையான தருணங்கள் விண்ணில் திதிப்பாடல்கள் 276. சிலுவை முன்னிலானே நாம் செலவழித்த ஆசீர்வாதம் நிறைந்த தருணங்கள் இனிமையானதே. பாவிகளுக்காக மறித்த நண்பனிடமிருந்தே ஜீவன் ஆரோக்கியம் சமாதானம் பெற்றிருக்கிறோமே. தெய்வ இரக்கம் அவரது கருணையுள்ள கண்களில் பிரகாசிப்பதை காணும் போது ஓ சிலுவையின் அடிவாரத்திலிருந்து பார்க்கும் காட்சி உண்மையாய் ஆசீர்வாதமாய் உள்ளதுவே. சிலுவையை ஏறெடுத்து பார்க்கையிலே அங்கேதான் என் தருலோகத்தை காண்கிறேனே. அதிகம் அன்பு கூறுகையில் அதிகம் மன்னிக்கப்பட்டேனே. கிருபையின் அற்புதத்தை போலானேன். அன்பும் வருத்தமும் என் இதயத்தை பிளக்கவே என் கண்ணீரினால் அவரது பாதங்களை நினைத்தேன். விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் அவரது மரணத்தினால் ஜீவனை பெறலாமே. உருக்கமான மனதுடனும் நன்றியுடன் கூறிய வருத்தத்துடனும் என் இரட்சகரோடு இங்கே தங்கி தரித்திருப்பேனே. இங்கேதான் புது நம்பிக்கையையும் பலனையும் பெறுகையில் இருள் பகலாக மாறுகிறதே. எங்கள் அனுசரிப்பு எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை காணலாம். பக்கம் 833.
யோனாவால் கை கொள்ளப்பட்ட பண்டிகைக்கு முன்பு நிகழ்ந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலை நாங்கள் ஆசரித்தோம். நீசான் மாதம் 14 தேதியின் மதிய வேளையில் இயேசு மரித்தார். இவ்வருடத்தில் அந்நாளானது ஏப்ரல் 19 தேதி திங்கட்கிழமை மதிய வேளையாக இருந்தது. பிரமாணத்தின்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியானது நீசான் மாதம் 14 தேதியன்று அடிக்கப்பட வேண்டும். இவ்வருடத்திலோ இக்காரியமானது ஏப்ரல் 18 தேதியாகிய கர்த்தருடைய நாளன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 6 முதல் ஏப்ரல் 19 தேதியாகிய திங்கட்கிழமையன்று மாலை 6 ஏதாவது ஒரு நேரத்தில் இடம்பெறுகின்ற காரியமாக இருக்கின்றது. கடைசியாக கர்த்தரும் மற்றும் அப்போஸ்தலர்களும் பஸ்கா ராபோஜனத்தை ஆசரித்த போது இதை அவர்கள் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அதாவது 14 தேதியன்று நேரமே புசித்தார்கள். நிழலான போஜனத்தை புசித்த பிற்பாடு நினைவு அடையாளங்கள் அல்லது கர்த்தருடைய ராபோஜனமானது நிறுவப்பட்டது மற்றும் பின்னர் அவர்கள் வெளியேறி எத்தமனேக்கும் காய்வாவின் இடத்திற்கும் ஏரோவின் இடத்திற்கும் மற்றும் பிலாத்தின் இடத்திற்கும் மற்றும் கல்வாரியின் இடத்திற்கும் போனார்கள். இந்த கல்வாரியில் இயேசு அதே நாளின் பிற்பகலில் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் மற்றும் அதே பிற்பகலிலேயே அடக்கமும் பண்ணப்பட்டார். ஏனெனில் இயேசு மரித்த அந்த நாளில் மாலை 6 முதற் கொண்டு ஆரம்பமாகும் அடுத்த நாளில் மாபெரும் பஸ்கா பண்டிகையானது துவங்கினது. யோவான் 19 அதிகாரம் 32-33 வசனங்கள். பஸ்கா பண்டிகை அல்லாமல் பஸ்கா போஜனத்தையே இயேசு ஆசரித்தார் மற்றும் இதற்கு பிற்பாடு இந்த போஜனத்திற்கு பதிலாக அப்பத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தம்முடைய மரணத்திற்குரிய ஒரு நினைவு கூறுதலை ஏற்படுத்தி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நினைவு கூறுவதற்குரிய நம்முடைய அனுசரிப்பானது இந்த வருடத்தில் ஏப்ரல் 18 தேதியாகிய கர்த்தருடைய நாளன்று ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை 8 அளவில் நடைபெறும். இந்த தருணத்தில் இங்கோ அல்லது வேறு ஏதாவது இடத்திலோ கூடுமான பேர்கள் ஒன்று கூடுவோமாக மற்றும் தனிமையில் காணப்படுபவர்களும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று மீட்பரினால் இறுதி நேரங்களில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு இணங்கிடுவதற்கு தவறிட வேண்டாம் மற்றும் இதை கட்டாயமான கடமையாக எண்ணாமல் மாறாக அன்பின் சாக்கியமாக கருதி இணங்கிடுவார்களாக. யூதர்களால் ஆசரிக்கப்பட்ட பஸ்கா பண்டிகை வாரமானது நமக்கு உயர்வான விதத்தில் நிறைவேறுகின்றதாய் இருக்கின்றது. அது எகிப்தின் நிஜமாகிய உலகத்திலிருந்து கிறிஸ்து உண்டாக்கிய சுயாதீன நிலைமையிலும் சமாதானத்திலும் மற்றும் சந்தோஷத்திலும் நிறைவேறுகின்றதாய் இருக்கின்றது. அடிமைத்தனத்தில் இருந்துள்ள நம்முடைய விடுதலையானது முற்றிலும் முழுமை அடையும் போது நாம் இன்னமும் பிரம்மாண்டமான சுயாதீன நிலைமையையும் மற்றும் சந்தோஷத்தையும் உணர்ந்து கொள்ளுகின்றவர்களாய் இருப்போம். ஆமென்.